ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புல்லட் ஜேர்னல். அதாவது இது ஒரு பிளானர் தாங்க. இது வந்து டைரின்னு கூட சொல்லலாம். அதாவது டைரி மாதிரி தான், கொஞ்சம் டீட்டெயில்ஸாக இருக்கும், அவ்வளோதான் பிளானர் அப்படின்னா. இது வந்து ஹோம் மேக்கராக இருக்கட்டும், ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளானர் வந்து நம்ம வருஷத்துக்கான ஒரு பிளானர் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறேங்கிறது தான் சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாருங்கள், இது வந்து ரெடிமேடாகவே கிடைக்குது. ரெடிமேடாக கிடைக்கிறதையும் நம்ம வாங்கி செஞ்சுக்கலாம். நம்ம வந்து வீட்டில் செய்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து என் பொண்ணு வச்சுருக்கா. இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மாதம் என்ன அப்படி அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் படி நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல போய் நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். எதுவும் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் பர்த்டே எல்லாமே வந்து இதில் வந்து நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். இது என் பொண்ணு வந்து ஹேர் ரூட்டின் செய்ய போகிறா, அதனால் வந்து அவள் அது மாதிரி செஞ்சு வச்சுருக்கா. இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கா. எல்லாமே நம்ம விருப்பம் தாங்க. நமக்கு என்ன மனசில் தோணுதோ எல்லாமே இதில் வந்து எழுதி வச்சுக்கலாம். நல்லா அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இது பாருங்கள், அவளுக்கு என்னென்ன மனசில் தோணுதோ அதெல்லாம் இந்த பக்கம் எழுதி வச்சுருக்கா. இன்னும் வந்து நிறையா எழுத வேண்டியது இருக்குது, நான் ஃபுல்லாக காட்டலை. இன்னும் நிறையா வந்து ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்குது அவளுக்கு. இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா அவள் வந்து செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கா. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களே செய்கிற போது என்னென்னா, அதில் ஒரு ஆர்வம் வரும். அதை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு தோணும். நம்ம வந்து இப்போ அப்படி தான் செய்ய போகிறோம். ஆனால் வந்து ரெடிமேடாக வாங்காமல் ஒரு சிம்பிளான நோட் புக்கை வச்சு எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். இது வந்து பிளெயினான நோட் புக்கு தான், கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து சின்னமாக வேணால் சின்னமாக எடுத்துக்கலாம், ரொம்ப லாங்காக வேணாலும் லாங்காக எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான் அதெல்லாமே. இதுக்கு வந்து பிளெயின் நோட்டு தான். நான் வந்து இது ஒரு டெய்லி பிளானருக்காக அந்த ரெட் கலர் வச்சுருக்கேன். நான் வந்து டெய்லிக்கு வந்து தனியாக வச்சுருப்பேன். மந்துக்கும் இயருக்கும் வந்து இந்த நோட்லேயே செஞ்சுக்குவேன். இது பாருங்கள், இதெல்லாம் இத்தனை வருஷமாக நான் செஞ்சுக்கிட்டு இருந்தது, இன்னும் நிறையா இருக்குது. இதில் என்ன ஆகும்னாக்க, இப்போ பாருங்கள், சின்ன சின்ன நோட் புக்கு, டைரி, அப்புறம் லாங் புக்கு, இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அதில் ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து வருஷத்துக்குள்ளே பிளானர் போட்டு நான் எழுதி வச்சுருப்பேன். ஆனால் ரொம்ப பிளானாக இல்லாமல் நான் வந்து ஒவ்வொரு பேஜிலையும் எழுதி எழுதி வச்சுருப்பேன். அப்போ நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தேடி தேடி எடுக்கிற மாதிரி வரும். இந்த தடவை அப்படி இல்லாமல் நம்ம டக்குன்னு எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி செய்ய போகிறோம். ஆனால் நான் எல்லா வருஷமே அந்த மாதிரி எழுதி வைப்பேன். இப்போ இந்த வருஷம் புதுசாக நான் வந்து, இது புதுசு இல்லைங்க, எல்லாருமே செய்கிறது தான், ஆனால் நான் புதுசாக பிளான் பண்ணி இந்த மாதிரி செய்ய போகிறேன். இதுக்கு தேவையானது பிளெயின் நோட் புக்கு, ஸ்கேலு, ரப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது பாருங்கள், என் பையனை வரைஞ்சி கட் பண்ணி ஸ்டிக்கர் மாதிரி செஞ்சு வச்சுருக்கான். டபுள் டேப் வச்சு செஞ்சு வச்சுருக்கான். நம்ம வந்து ஒட்டிக்கலாம் வேணாம். நீங்கள் ஸ்டிக்கர்லாம் வாங்கிக்கலாம், கலர் வேணால் நம்ம இஷ்டம்தான். இது வந்து நம்ம நோட் புக்கு எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இண்டெக்ஸ் பேஜு. இந்த சைடு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டு சைடையும் விட்டுட்டு இதில் ஃபுல்லாக வந்து ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சுக்கிறதுக்கு, இல்லைனா இம்பார்ட்டண்ட் அட்ரஸ் எதுவும் இருந்தால் அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறதுக்காக அந்த ரெண்டு பேஜையும் விட போகிறேன். அதாவது அந்த ஒரு பேப்பர் இந்த சைடும் அந்த சைடும் உள்ளது. இந்த மாதிரி அதை விட்டுட்டோன்னாக்கா அது ஃபுல்லாக வந்து அதுக்கு யூஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்த ரெண்டு பேஜ் எடுத்து ஒன்றா ஒட்ட போகிறேன். பேஜ் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஒட்டுறேன். நீங்கள் கனமான நோட் புக்கு வேணாலும் வாங்கிக்கலாம், இது இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒட்டிட்டு சிம்பிளாக நான் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படியெல்லாம் விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கங்க. இது கட்டாயம் இல்லை, சும்மா கூட எழுதி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கி இருக்குல்லையா, அதில் வேணால் நீங்கள் வந்து எல்லா மந்த்ஸும் எழுதி, சண்டே மண்டே டியூஸ்டேன்னு எல்லாம் எழுதி டேட்டும் போட்டு வச்சுக்கோங்க. 12 மாதத்தையும் எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா சார்ட் பேப்பரில் கட் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணுறேன். அதை அடுத்தடுத்து நான் லாஸ்ட்டாக ஃபுல்லாக டீட்டெயிலாக காட்டினா நேராகுங்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து யூடியூப்போட கொஞ்சம் கோல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், அதுக்காக இந்த சிம்பிள் கட் பண்ணி ஒட்ட போகிறேன். இதெல்லாம் ரெட் சார்ட் பேப்பரில் வந்து லைட்டாக வந்து பேனா வச்சு வரைச்சது தாங்க. அது வரைஞ்சி வச்சுருக்கேன். அது யூடியூப்பில் சம்மந்தப்பட்டதாக எழுதி வைக்கிறதுக்கு. இது மாதிரி நமக்கு தேவையானதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நமக்கு என்னென்ன தேவையோ அதை தான் நம்ம புக்கில் எழுத போகிறோம். இது நம்ம புக்குங்கிறனால என்ன வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பேஜே எடுத்துட்டேன். இதில் பாருங்கள், முதல்ல சொன்ன மாதிரி இண்டெக்ஸ், அதில் ஃபுல்லாக ஃபோன் நம்பரும் அட்ரஸ் வேணால் அட்ரஸ்ஸு எது வேணாலும் எழுதிக்கலாம். நீங்கள் வேணால் வந்து லாஸ்ட்டு அடுத்தடுத்த லாஸ்ட்டு பேஜில் கூட எழுதி வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டேங்கும் போது நமக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்.
லெஃப்ட் சைடு பாருங்கள், அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் படிக்கும்போதே நமக்கு ரொம்ப வந்து ஒரு எனர்ஜியாக இருக்கும். நம்ம வந்து இது மாதிரி இல்லைன்னா ஃபஸ்ட்டு பேஜில் எழுதி வச்சுக்கலாம். அப்போ வந்து அதை படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எனக்கு அதிகம் இது மாதிரி படிக்கிறதெல்லாம் ரொம்ப அதிக விருப்பம். புக்ஸில் இந்த மாதிரி தேடி தேடி தான் நான் படிப்பேன் மோட்டிவேஷனாக. இந்த சைடு ஃபுல்லாக நம்பர்லாம் எழுதிக்கிறதுக்காக விட்டாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ பேஜ் வந்து நான் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஹலோ 2020. இது மாதிரி ஸ்டாரெல்லாம் ஸ்டிக்கர்லாம் கிடைக்குது இல்லையா, நீங்கள் இல்லைனாக்கா ஸ்கெட்சிலே கூட வரைஞ்சிக்கலாம். இது வந்து கோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன், தமிழ்லையும் எழுதி வச்சுருக்கேன், இங்கிலீஷ்லையும் எழுதி வச்சுருக்கேன். அதை பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் அது வந்து அதுக்கு பாருங்கள் ரெண்டு பேப்பரை ஒன்றா ஒட்டி வச்சுருக்கேன் அதுக்காக, ஏன்னா ஸ்கெட்சு பென் இங்கிட்டு வரைஞ்சதெல்லாம் இங்கிட்ட தெரியும் அப்படிங்கிறதுனால. இது பாருங்கள் சார்ட் பேப்பரில் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி லெஃப்ட் சைடு 6 மந்தும் இந்த பக்கம் 6 மந்தும் வர்ற மாதிரி நான் வந்து ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கேன். ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எழுதி வச்சுருக்கேன். அப்போ ஒரே பேஜில் நமக்கு டக்குன்னு பார்க்கும்போது தெரியும். அப்போ வந்து என்னென்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணியோ இல்லைனா சின்ன சின்ன ஸ்டிக்கர் கிடைக்கல அதை வந்து ஒட்டி வச்சுக்கிட்டோ நமக்கு வந்து அப்போ இந்த டேட்டில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதை வந்து ஃபுல்லாக அடுத்தடுத்த பக்கம் வந்து டீட்டெயில்ஸாக நம்ம எழுதி வைக்க போகிறோம். அப்போ இதில் பார்த்துட்டு அடுத்த பக்கம் பார்க்கும்போது நமக்கு ஃபுல்லாக தெரியும். அப்போ எதையுமே நம்ம மிஸ் பண்ணாமல் ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், இப்போ எதாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் செய்ய முடியும். வந்து கோல்ஸ் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு ஏதாவது ஒரு கோல் இருக்கணும். அப்போ தான் வந்து வாழ்க்கையில் வந்து நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால தான் இந்த பேஜை நான் ஒதுக்கியிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேஜு. இது வந்து லாங் டேர்ம், அதாவது லாங்காக நம்ம வந்து வருஷத்துலேயோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வீடு கட்டணும் அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து லாங் டேர்மு. அப்போ 2020 வந்து மெயின் ஃபோக்கஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கீழே எழுதி வச்சுருக்கேன். நமக்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும், சின்ன பசங்களுக்கு சைக்கிள் வாங்கணும்னு இருக்கும், நமக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு ஆட்களுக்கு எப்படியாச்சும் இருக்கும். அதாங்க கோல். அப்போ இந்த சைடு பாருங்கள், இதில் வந்து நான் யூடியூப் சம்மந்தப்பட்டதாக என்னென்ன நான் அண்ணன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி விட்டுருக்கேன். நம்ம கோலுங்கிறது ஒரு சைக்கிள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு அண்ணன் இந்த இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இத்தனை மார்க் எடுத்திருக்கோம், இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும், அது எல்லாமே கோல் தாங்க. நம்ம அதை அச்சீவ் பண்ணணும்னா அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு இது இருக்கணும், அப்போ தான் நம்மளால் வந்து சாதிக்க முடியும். இப்போ வந்து யூடியூப்புக்காக இந்த பேஜையும் நான் விட்டுருக்கேன். நம்ம கீழே எழுதிக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அதனால் அப்புறம் பாருங்கள் பிளான் ஆஃப் த மந்த். இது ஃபுல்லாக ஜனவரிக்கு மட்டும் உள்ளது, இது வந்து மாதத்துக்கு. அப்போ வந்து என்னென்னா அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக வந்து வருஷத்துக்கு பார்த்துட்டோம், இது வந்து மாதத்துக்கு. அப்போ ஒரு டேட்டை நம்ம வந்து டிக் பண்ணியோ ரவுண்ட் பண்ணியோ ஸ்டிக்கர் பண்ணியோ வச்சுட்டோம்னாக்க அதை பற்றி நம்ம கீழே வந்து டீட்டெயில்ஸை எழுதி வச்சுக்கலாம், இல்லைனா கோட்ஸ் எதுவும் எழுதி வச்சுக்கலாம். ரைட் சைடு வந்து நம்ம டீட்டெயில்ஸை எழுதி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு மிஸ்ஸே ஆகாது, என்னென்னு நமக்கு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் பாருங்கள் மந்த்லி கோல், அதாவது அதை 4 பாகமாக பிரிச்சுருக்கேன். என்னென்னா ஃபேமிலி, ஃபினான்சியல், பர்சனல், கரியர், இந்த மாதிரி 4 நமக்கு என்னென்ன 4 விதமாக நமக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அதில் எழுதி வச்சுக்க போகிறோம். அப்புறம் அதில் உள்ள ஏதாவது விட்டு போனதோ டீட்டெயில்ஸை எழுதுறதெல்லாம் வந்து கீழே எழுதி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் வேணாலும் நம்ம விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம ஏதாவது ஒரு டேட்டில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வருது அப்படிங்கிற நமக்கு தெரியும் இல்லையா, அதை வந்து கீழே வந்து நம்ம வந்து மார்க் மாதிரி போட்டு போட்டு எழுதி வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் எழுதி வச்சுக்கலாம், இல்லைனாக்கா வந்து என்னென்னா அந்த பாக்ஸுக்குள்ளே எழுதி வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம ஐடியா தான், அதனால் வந்து நம்ம ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது என்ன அப்படின்னா, இது வந்து வரவு செலவு உள்ளது, மாதத்துக்குள்ள வரவு செலவு உள்ளது, அதை நம்ம எழுதி வச்சுக்கணும். அதாவது இந்த பக்கம் டேட் போட்டு இந்த பக்கம் அமௌண்ட்டு அது மாதிரி போட்டு நம்ம எழுதி வச்சுட்டோன்னா நடுவில் என்னென்னாக்கா எதுக்காக நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத போட்டு எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி கீழே வந்து கொஞ்சம் நம்ம எதுவும் அதை பற்றி எழுதுறத டீட்டெயில்ஸாக எழுதிக்கிறதுக்காக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது என்னென்னா மூட் ட்ராக்கர், மாதம் மாதத்துக்கு உள்ளது. இது வந்து இப்போ வந்து நமக்கு ஒவ்வொரு சிம்பிள், நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், துக்கமாக இருப்போம், சோகமாக இருப்போம், சாதாரணமாக இருப்போம், அதெல்லாம் அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டெய்லியும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோன்னா லாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது இவ்வளோதான் நம்ம இவ்வளோ நாள் நமக்கு வந்து சந்தோஷமாக இருந்திருக்கோம், இல்லை ரொம்ப சோகமாக இருந்திருக்கோம், இன்னும் நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். அதனால தான் இது வந்து வீக்லி பிளான். வீக்லி பிளான் அப்படின்னாக்க அந்தந்த வாரத்துக்கு நம்ம என்ன பிளான் பண்ணுவோம்,
இப்போ வந்து ஹோம் மேக்கராண்டா வீட்டு பிளானே இருக்கும் நிறையா, அப்புறம் எங்கேயும் போக வேண்டியது இருக்கும், அதெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். அப்போ மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பிளான். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அன்னைக்கு உள்ள அதோட டீட்டெயில்ஸ், ரிமார்க்ஸ் எல்லாமே எழுதிக்கிறதுக்காக கீழே நான் வந்து விட்டுருக்கேன். அது தேவைன்னா விட்டுக்கோங்க, ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து விஷ் லிஸ்ட். சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம எழுதி வச்சுக்கணும். நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆசைகளுக்கெல்லாம் நிறைவேற்றிட்டு அப்பப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா டிக் பண்ணி வச்சுக்கணும். அப்போ டிக் பண்ணிட்டோன்னா நடக்காததை இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாவது நடத்தலாம், இல்லைனா அடுத்த வருஷமாச்சும் நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கும். அது இது ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னென்னா, நம்ம வந்து மாதம் மாதம் பீரியடோட ட்ராக்கர். ஏன் இதை நான் எழுதுறேன் அப்படின்னாக்க, இது வந்து நம்ம எல்லாருமே மறந்துடுவோம், ஆனால் இது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பெண்களுக்கும். இதை வந்து இப்போ நீங்கள் இது மாதிரி பாக்ஸ் போட்டு வேணால் எழுதி வச்சுக்கலாம். மாதம் ஃபுல்லாக மாதம் போட்டு கட்டம் போட்டு அந்தந்த மாதத்துக்கு என்னென்ன டேட்டோ அதில் வேணால் டிக் பண்ணிக்கலாம். நான் அப்படி எழுத மாட்டேன். நான் அப்படி எழுதுவேன்னா இப்போ ஜனவரின்னு போட்டு அந்த டேட்டை மட்டும் போட்டு வச்சுருவேன். இப்போ வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர், உங்கள் நம்ம பசங்க இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் நம்மளே வந்து மேனேஜ் பண்ணிக்கணும், எழுதி வச்சுக்கணும் அப்படின்னாக்கா அதையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க பேரையும் எழுதி இந்த பக்கம் அவங்களையும் எழுதி வச்சுருப்பாங்க, ஆனால் நம்மளே எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கணும். இப்போ இந்த ரைட் சைடு என்னன்னாக்கா இன்னும் வந்து நிறைய பிளான் இருக்கும். நமக்கு வந்து ஒன்று ஒன்று நம்ம சாதிக்கணும் அப்படின்லாம் அதெல்லாம் எழுதிக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணணும், இப்போ ஜனவரி முடிஞ்சிருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் ஃபிப்ரவரியோட இதே மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஃபிப்ரவரி, இப்போ ஜனவரிக்கு ஃபுல்லாக செஞ்சோம் பாருங்கள், அதே மாதிரி ஃபிப்ரவரி மாதத்துக்கு உள்ளது ஃபுல்லாக செஞ்சிடணும். அந்த மாதிரி ஃபுல்லாக டிசம்பர் வரைக்கும். எப்படியும் ரெண்டு நோட்டு தேவைப்படும் ஒரு வருஷத்துக்கு. ரொம்ப பெரிய நோட்டுனாக்கா ஒரு நோட்டு கூட போதும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஹெல்த்தி ட்ராக்கர். நம்ம வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு டைம் ஒதுக்குறதே இல்லை, அதுக்காக கொஞ்சம் நேரமாச்சும் நம்ம ஒதுக்கிக்கணும். எது வேணாலும் இருக்கலாம், யோகா செய்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா சில பேர் நடப்பாங்க, அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் கொஞ்சம் டைம் நம்ம ஒதுக்கிக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஹேபிட் ட்ராக்கரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட பேசுகிறதா ரொம்ப விருப்பமாக இருக்கும். சில பேருக்கு வந்து புக்கு படிக்கிறது, டிவி பார்க்குறது, செடியெல்லாம் நடுறது, கார்டனிங், அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கும். நம்ம வந்து அதுக்கும் வந்து டைம் வந்து நம்ம கொஞ்சம் ஒதுக்கிக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்காக ஒரு 5 நிமிஷம் கூட செலவழிக்கிறேன்னா அந்த வாழ்க்கையே வேஸ்ட் மாதிரி தோணும். அதனால் இந்த இதுக்கும் கொஞ்சம் வந்து நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த பேஜை நான் வந்து ஒதுக்கியிருக்கேன். இது மாதிரி நமக்கு என்ன வேணாலும் இதில் வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு எல்லாமே இதுக்கு வந்து நம்ம ஒதுக்கிக்கலாம். அப்புறம் ஒரு பேஜ் வந்து நம்ம இந்தந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இத்தனை நாளைக்கு நம்ம கூப்பிடணும், இந்தந்த நம்ம உறவினர்களுக்கு இந்தந்த நாளைக்கு கூப்பிடணும் அப்படின்னு, இந்த மாதத்துக்கு இத்தனை பேருக்காச்சும் நம்ம கூப்பிடணும் அப்படின்லாம் கூட நம்ம வந்து ஒரு ட்ராக்கர் போட்டு வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். அப்புறம் வருஷ கடைசியில் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கணுமோ அதையும் நல்லா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்ம ஒவ்வொன்றா எழுதி வச்சுக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம வந்து மாதம் மாதம் ஒரு 10-15 மினிட்டில் வந்து இது முடிஞ்சிடும் இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஆனால் இது வந்து நம்ம லைஃப் லாங்காக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டெய்லி ஒரு 5 நிமிஷம் காலையிலையோ இல்லை சாயந்தரமோ ராத்திரியோ எப்போயோ ஒரு 5 நிமிஷம் இது வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னு எழுதி டீட்டெயில்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கிறது. ஃபஸ்ட்டு செய்யும்போது ஒரு மாதிரி கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதோட யூஸை வந்து நீங்களே புரிஞ்சுக்குங்க. இது வந்து என்னென்னா நான் வந்து மந்த்லி பிளான் மாதிரி வேறு தனியாக போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஒரு பிளானர் தயார் பண்ணும்போது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா நம்மளை பற்றி நம்மளே நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து வருஷ கடைசியில் நீங்கள் இந்த நோட் புக்கை பார்த்தாலே போதும், எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும். என்ன நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம், இன்னும் என்னென்ன பண்ணணும், நம்ம வந்து நம்மளை எந்த அளவுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இதில் வந்து நம்மளை இன்னும் செலவு குறைச்சிக்கணுமா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கிறதுனால நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த புக்கு. இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து என் மனசுக்கு அப்பப்போ என்ன தோணுதோ அதுவும் அடுத்தடுத்த பேஜில் நான் வந்து சேர்த்துக்குவேன். ஏன்னா இப்போ நான் ஜனவரி மாதத்துக்கு தான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நான் சாதாரணமாக நோட்புக்லேயோ டைரிலையோ எழுதும்போதும் அப்படி தான், அந்த டயத்தில் எனக்கு என்ன மனசுக்கு தோணுமோ அதெல்லாம் நான் வந்து அதில் சேர்த்துக்கிட்டே வருவேன். அப்போ நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.